ஒரு பொண்ணு ஒரு பையன் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்காங்க அந்த பையன் அந்த பொண்ண ஒரு நாள் தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிடுறாரு அப்ப அந்த பொண்ணு எதிர்பார்க்காத டைம்ல அவளுடைய கண்ணை கட்டி முத்தமும் இந்த விஷயம் அந்த பையனுடைய தெரியுங்க அப்படி என்னடா குழப்ப ஒரு பொண்ண கூப்பிட்டு முத்தம் இது அவளுடைய இது என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்கலாம் அது என்னன்னு சொல்லிதான் இந்த கதையில நம்ம பார்க்க போறோம் சரி வாங்க படத்தோட கதைக்குள்ள போகலாம் அறிவு அப்படின்னு சொல்லி ஒரு பையன் இருக்காங்க அவன் ஒரு காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கான் இப்ப பைனல் இயருக்கும் வந்துட்டான் அதே காலேஜ்ல படிக்கிற ஜமுனா அப்படின்ற ஒரு பொண்ணு மேல ரொம்பவே அன்பு வச்சிருக்காங்க அந்த பொண்ணும் இந்த அறிவு மேல அதிகமா பாசம் வச்சிருக்காங்க காலேஜ்ல அவங்க தங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிறத விட இவங்க ரெண்டு பேரும் அதிகமா மீட் பண்ணி பேசிக்கிறது தாங்க ரொம்ப அதிகமா இருக்கும் எக்ஸாம் முடிச்சாலும் சரி காலேஜ் முடிச்சாலும் சரி இவங்க ரெண்டு பேரும் தான் பஸ்ல வருவாங்க அது மட்டும் இல்லாம நிறைய நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு வருவாங்க ஒரு நாள் நம்ம அறிவும் இந்த ஜமுனாவும் பஸ்ல வந்துகிட்டு இருக்கும் நம்ம அறிவு ரொம்ப அமைதியா இருக்காருங்க டே என்னடா உடைய கேர்ள் ஃபிரெண்ட் சுமங்களாவோட சண்டை போட்டுட்டியா அப்படின்ற மாதிரி நம்ம அறிவு கிட்டையும் கேட்க ஆமாங்க நம்ம அறிவுக்கு ஒரு கேர்ள் இருக்காங்க இந்த கதை தொண்ணூறுகள்ல நடக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க நம்ம அறிவு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல இருக்கிற ஒரு காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம இவருக்கு சென்னையில் கேர்ள் ஃபிரெண்ட் இருக்குங்க கிட்டத்தட்ட ஆறு வருஷமா அந்த பொண்ணை காதலிச்சுட்டு இருக்காரு இப்ப அந்த பொண்ணு கூட பயங்கரமான சண்டைங்க இது எல்லாத்தையும் இப்போ மட்டும் இல்லங்க ஒரு ரெண்டு மூணு வருஷமா நம்ம ஜமுனா கிட்ட பேசி பேசி பயங்கரமா மொக்க போட்டுட்டு இருப்பாரு என்னுடைய கேர்ள் ஃபிரெண்ட் சுமங்கலா என்ன பாக்குறதுக்காக ஒரு அஞ்சு நாள் இங்க வரா ஒரு காலேஜ் ப்ராஜெக்ட்னால ஒரு மூணு நாள் நான் பிஸியா இருந்துட்டேன் நான் இங்க வந்து கூட என்ன பார்க்க வரலையே அப்படின்னு சொல்லி கோச்சுக்கிட்டா இப்படிதான் ஜமுனா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அவ புரிஞ்சுக்காம சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா எனக்கு சத்தியமா அவ்வளவு வெறுப்பா இருக்குன்ற மாதிரி அவன் மனசுல இருக்கிற பாரத்தெல்லாம் அப்படியே இறக்கியும் வைக்கிறாருங்க அதே மாதிரி நம்ம அறிவுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கோங்க இந்த சமூகத்துல ஒரு ஆணும் பெண்ணும் கடைசி வரைக்கும் நட்பா இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்குது பாத்தீங்களா அந்த பார்வையை எப்படியாச்சும் பிரேக் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாரு முக்கியமா நம்ம ஜமுனா கூட மூணு வருஷம் ஃப்ரெண்டா தான் பழகுவாரு ஆனா அதையும் நிறைய பேரு ஒரு ஆணும் பெண் எப்படி ஃப்ரெண்டா பழகுறாங்க அப்படிங்கிற மாதிரி குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனா நம்ம ஜமுனா தாங்க நம்ம அறிவுடைய பில்லர் மாதிரி ஏன்னா அவனுடைய எல்லா நேரமும் சந்தோஷமா இருக்கும் போதும் சரி சோகமா இருக்கும் போதும் சரி அழுகும் போதும் சரி சிரிக்கும் போதும் சரி எல்லா நேரமும் நம்ம ஜமுனா கூட இருந்து வந்திருக்காருங்க அப்படி ஜெமுனா இப்பயும் இன்னும் ஒரு மாசத்துல காலேஜ் முடிய போது சென்னைக்கு தான் போக போற அவ கூட தான் இருக்க போற சோ தட்டி விடுறா சின்ன சின்ன சண்டை வந்தாதான் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்றாங்க வழக்கம் போல ஜமுனாவுடைய அட்வைஸை கேட்டுக்கிட்டு அறிவும் மாறாருங்க சோ ஜமுனா காலேஜ் முடிய போது இன்னும் கொஞ்ச நாள எல்லாருமே பிரிஞ்சு போயிடுவோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் உனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் நான் இங்க எங்க சித்தி வீட்ல இருக்கேன் இன்னைக்கு எங்க சித்தி வீட்டுல யாருமே இல்ல மதியம் ஒரு ஒரு மணிக்கு எங்க சித்தி வீட்டுக்கு உன்னால வர முடியுமா அப்படின்ற மாதிரியா அவர் கேட்க ஜமுனா கொஞ்சம் கூட யோசிக்காம வீட்டுல யாரும் இல்லையா கண்டிப்பா வர அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க இப்போ ஜமுனா வரத்துக்கு முன்னாடியே நம்ம ஜமுனாவை இம்ப்ரெஸ் பண்ணனும் அப்படின்னு சொல்லி நம்ம அறிவோ அவளுக்கு லஞ்சையும் சமைச்சு வைக்கிறாருங்க ஜெமுனா வந்து ஷாக் ஆகுறாங்க எந்த ஹோட்டலடா வாங்குன அப்படின்ற மாதிரியே கேக்குறாங்க ஜமுனா நானே உனக்காக சமைச்ச அப்படின்ற மாதிரி சொல்ல இன்னும் அவங்களுக்கு பயங்கரமான ஷாக்குங்க ஜமுனாவோ நம்ம அறிவு சமைச்ச சாப்பாட்டை ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு அழகா ஐஸ்கிரீமும் கொண்டு வந்து கொடுக்குறாருங்க தன்னுடைய பெட்ரூம்க்கு கூட்டிட்டு வந்து நம்ம ஜமுனா கூட உட்காந்துட்டு இருக்காரு இப்போ ஜமுனா பக்கத்திலேயே வந்து கிட்டத்தட்ட எனக்கு நீ மூணு வருஷமா ஃப்ரெண்டா இருந்திருக்கேன் கூடிய லோவான டைம்ல நிறைய நேரத்துல நீ என் கூட இருந்திருக்க உன்னை சாப்பிட வச்சு பாக்கணும்னு நினைச்சேன் அதுக்காக தான் வீட்டுக்கு வர சொன்ன அப்படின்ற மாதிரியும் அவரு சொல்ல இப்ப இந்த எல்லா கதைகளும் நம்ம அறிவு இப்ப வளர்ந்துருக்காருங்க வளர்ந்து தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கேங் கூடயும் தன்னுடைய ஒய்ஃப் கூடயும் உட்காந்து பேசிக்கிட்டு கதை அடிச்சுக்கிட்டு அப்படியே ஜாலியா சொல்லிக்கிட்டு இருக்காரு சோ இது எல்லாமே அவரு காலேஜ் படிக்கும் போது நடந்த மெமரிஸா சொல்லிக்கிட்டு இருக்காருங்க இது எல்லாமே கேக்குற அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் சம காண்டாகுறாங்க ஏண்டா அந்த பொண்ணு கிட்ட என் ஃப்ரெண்ட்ஸோட நீதா என்ன நல்லா பாத்துக்கிட்ட அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்க அப்படி என்னடா அவ உன்னை பயங்கரமா பாத்துக்கிட்டா சரி ஓகேடா யாருமே இல்லாத சமயத்துல உங்க சித்தி வீட்டுக்கு எதுக்கிட்டா கூப்பிட்டு போன அது எப்படிடா ஒரு பொண்ணும் பையனும் ஃப்ரெண்டா மட்டும் இருக்க முடியும் உன் பொண்டாட்டி இருக்கிறதுனால சில விஷயங்களை மறைச்சு சொல்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம அறிவு கிட்டையும் நோண்டி நோண்டி கேக்குறாங்க இப்ப அங்க இருக்கிற எல்லாருமே கேள்வி கேட்டதுனால நம்ம அறிவு நானும் ஜெமுனாவோ ஒரு ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஐ மீன் இந்த ஃப்ரெண்டுக்கு மேல லவருக்கும் கீழே அப்படி நடுவுல இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் தாங்க அது இந்த ரிலேஷன்ஷிப் அப்பதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து நம்ம அறிவோட பொண்டாட்டி கிட்டையும் காலேஜ் முடிச்சு ஒரு ரெண்டு வாட்டி இவன் ஜமுனாவை பாத்துருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன் ஒண்ணு ஜமுனாவோட கல்யாணத்துல ஜமுனா கிட்ட போய் பேச கூட இல்ல ஒளிஞ்சு ஒளிஞ்சுதான் பார்த்தான் இவன் எதுக்கு போய் ஒளிஞ்சு ஒளிஞ்சு போய் பார்க்கணும் என்னமோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அதனாலதானே இப்படி எல்லாம் ரியாக்ட் பண்றான் அப்படி அன்னைக்கு உன் சித்தி வீட்ல யாருமே இல்லாதப்போ என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க இப்ப இவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணி கேட்டதுனால அறிவும் வேற வழி இல்லாம அன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரியே சொல்றாருங்க அன்னைக்கு என்னதான் நாங்க பக்கத்து பக்கத்துல உட்காந்துருந்தாலும் எங்களுக்கு நடுவுல ஒரு லைன் இருந்துச்சு அதுதான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் லைன் அதை தாண்டி போறதுக்கு எனக்கும் மனசு வரல அவளுக்கும் மனசு வரல பட் இப்படி இருந்தாலும் ஒரு கிறுக்கு வேலை பாக்கணும் அப்படின்னு நினைச்சேன் அப்பதான் ஜமுனா கிட்ட

தெரியலங்க இதை கேட்கற நம்ம மரியோட ஃப்ரெண்ட்ஸும் இப்ப பிரசென்ட்ல பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்க நம்ம ஜமுனா அந்த இடத்துல கோவப்பட்டு அப்படியே எந்திரிச்சு போறாங்க நம்ம அறிவு பக்கத்துல வந்து நிறைய சாரிஸ் கேட்கிறாரு ஜமுனாவுக்கு கோவம் வந்து உன்னுடைய கேர்ள் ஃபிரெண்ட் மெட்ராஸ்ல படிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொன்ன மூணு வருஷமா அவளுடைய கதையை என்கிட்ட விடாம சொல்லிக்கிட்டே இருந்தேன் இதெல்லாம் இருந்து என்ன எதுக்குடா கிஸ் பண்ண அப்படின்ற மாதிரியும் கோவப்பட்டு கேட்க இங்க பாரு ஜமுனா நீ என்னுடைய பெஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்டு என்னுடைய லிமிட் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் ஆனா இந்த மூணு வருஷம் என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே என் கூட இருந்தது இல்ல நீ மட்டும் தான் தான் என் கூட இருந்திருக்க அதனாலதான் இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம காலேஜ் வரை முடிய போகுது உனக்கு வயிறார சோறு போட்டுட்டு ஒரு முத்ததை கொடுத்து உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன் மத்தபடி எந்த ஒரு இன்டென்ஷனும் என் மனசுக்குள்ள இல்ல என்ன நம்புடா நம்பு நான் உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல ஜமுனாக்கு அங்க என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியலங்க அறிவை அவ்வளவு நம்புறாங்க அப்படி நம்ம அறிவு சொன்னதையும் நம்ப ஆரம்பிக்கிறாங்க இத கேக்குற அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பயங்கரமா சிரிக்கிறாங்க என்ன டே கிஸோட சும்மாவை விட்ட உன் பொண்டாட்டிங்க உட்காந்துட்டு இருக்கனாலதான் இப்படி எல்லாம் போய் சொல்லாத அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல டே அவ இருக்கும்போது இதெல்லாம் சொன்னா எதுக்கு போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் என்னுடைய பாஸ்ட் நடந்ததுதான் ஏ பிரியா உனக்கு எதுவும் பிரச்சனை இல்ல இல்ல அப்படின்ற மாதிரி கேட்க இப்ப இருக்கிற இந்த மரியோட பொண்டாட்டிக்கும் இது பெரிய பிரச்சனையா தெரியலங்க நான் உன்னுடைய லைஃப்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நீ ஏதாச்சும் தப்பு பண்ணிருந்தாதான் அது பெரிய தப்பு நான் உன் லைஃபுக்கு வரதுக்கு முன்னாடி நீ எப்படி வேணா இருந்திருக்கலாம் அது உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்ற மாதிரியும் சொல்லி விடுறாங்க இப்ப நம்ம அறிவு நான் கிஸ் பண்ணதுக்கப்புறம் ஜமுனாவுக்கு சாரி கேட்டு ஒரு லெட்டர் எழுதுனு ஆனா அந்த லெட்டரை ஜமுனாவுடைய அப்பா படிச்சிட்டாரு அதுக்கப்புறம் காலேஜுக்கு மீதி இருக்கிற எல்லா நாட்களும் ஜமுனாவை அவங்க அப்பா தான் கொண்டு வந்து விட்டாரு அப்படியே காலங்கள் ஓடுச்சு காலேஜும் முடிஞ்சிச்சு நானும் சென்னைக்கு வந்தேன் அப்பதான் அந்த பயங்கரமான சம்பவம் நடந்துச்சு என்னுடைய கேர்ள் ஃபிரண்டான சுமங்கலா கூட நான் பிரேக்கப் பண்ணேன் ஆமாங்க நம்ம அறிவு சென்னையில லவ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பொண்ணை சொல்லிருப்பாருல அந்த பொண்ணு கூட பிரேக்கப் ஆயிருக்குன்னு அதுக்கப்புறம் ஜமுனாவுக்கு கல்யாணத்தையும் பார்த்து அதுக்கப்புறம் எனக்கான பொண்ணா இந்த பிரியா என் லைஃப்ல வந்தா அது மட்டும் இல்லாம எங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கும் போதும் ஒரு நார்மல் தான் ஆரம்பிச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இதெல்லாம் கேட்டு அவங்க விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க என்ன மச்சா பாக்கிற எல்லா பொண்ணுடையும் ரிலேஷன்ஷிப்ல இருக்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா களாய்கிறாங்க இப்ப இந்த விஷயத்த நான் எதுக்கு சொல்றேன்

ஃப்ரெண்டா இருக்க முடியாதா உன்னை பார்க்கும் எனக்கு என்ன தோணுதோ அதே ஃபீல் தானே அந்த பொண்ணு மேலேயே வந்துச்சு ஃப்ரெண்ட்ஷிப் ஃபீல்டா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி டாப்பிக்கையே முடியும் இப்ப இந்த கதை சொன்னதுக்கான முக்கியமான காரணமே இன்னும் மூணு வாரத்துல என்ன பாக்குறதுக்கு ஜமுனா பெங்களூர்ல இருந்து வரா அப்ப நீ எதுக்கு வந்து ஏன் வந்த அப்படின்னு கேட்க கூடாதுல்ல அதுக்காக தான் இந்த கதையை உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்ற மாதிரியோ அங்க நம்ம அறிவு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இப்ப அழகா ஒரு காபி ஷாப் அந்த இடத்துல நம்ம ஜெமுனா நம்ம அறிவுக்காக வெயிட் பண்ண நம்ம அறிவும் அங்க போறாரு பல வருஷங்களுக்கு அப்புறம் மறுபடியும் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி சந்தோஷமா பேசிக்கிறாங்க செய்யறாங்க அப்பதான் நம்ம ஜமுனாவுக்கும் அவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்கிறதுனால ஒரு துரதிருஷ்டவசமா இப்போ என்னோட ஹஸ்பண்ட் என் கூட இல்ல நாங்க ரெண்டு பேரும் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க நிறைய விஷயம் நம்ம யோசிக்காமயே முடிவு பண்ணிடுவோம் அப்படி யோசிக்காம முடிவு பண்ணதுனாலதான் நான் என்னுடைய கல்யாண வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டேன் இப்ப என்னதான் என்னுடைய ஹஸ்பண்ட் என் கூட இல்லனாலும் என்னுடைய குழந்தைகளை தான் என்னுடைய உலகமே அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஜமுனாவும் காலேஜ்ல படிக்கும் போது நீ சுமங்கலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் என் கூட இருக்கும்போது அந்த பொண்ணை தான் லவ் பண்ண அதுக்கப்புறம் பிரியா அப்படின்னு ஒரு பொண்ண லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்னைக்காச்சும் இந்த சுமங்களாவை லவ் பண்ணது வேஸ்ட் டைம் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்க இவரும் கண்டிப்பா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஆனா அங்க நம்ம ஜமுனாவுக்கு ரொம்ப கோவம் வருதுங்க உனக்கு டைம் வேஸ்டா இல்ல ஆனா எனக்கு டைம் வேஸ்ட் ஆச்சு தெரியுமா ஆறு வருஷம் அந்த பொண்ணை லவ் பண்ணடா நீ என் கூட இருக்கும்போது கூட அந்த பொண்ணை தான் நீ லவ் பண்ண அதனாலதான் நான் உன்ன லவ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல வந்து சொல்லாம விடுறாங்க இப்ப அவங்க ஹேண்ட் பேக்ல இருந்து ஒரு லெட்டரை எடுக்கிறாங்க நம்ம ஈரோடைய கையிலையும் கொடுத்து இந்த லெட்டர்ல நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் நிறைய விஷயங்களை எழுதி வச்சிருக்கேன் பட் அப்படி இருந்தோம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற ஒரு பேச நோக்கி போயிட்டு இருக்கோம் அதனால எந்த விஷயம் இதுக்கப்புறம் நம்ம கூட இன்வால்வ் ஆகக்கூடாது அதுக்காக இந்த லெட்டரை நீ படிச்சு முடிச்சுட்டு கிழிச்சி போட்டுடணும் மேபி நான் எழுதுற உனக்கு முதலும் கடைசி லெட்டரமாவே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்போ அந்த லெட்டரை எடுத்து நம்ம ஈரோவும் மெல்லமா படிக்க உன்னை முத நாள் பார்த்தப்பவே அதாவது ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ்ல பார்த்தப்பவே நான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் காலேஜ்ல இருக்கிற எல்லாருமே சொன்னாங்க இந்த பையனுக்கு மெட்ராஸ்ல கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி மெட்ராஸ்ல இருந்து வந்த பசங்க எல்லாருமே மெட்ராஸ்ல கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லி சீன் போடுவாங்கன்னு நினைச்சேன் ஆனா அவங்க கூட கொஞ்சம் கொஞ்சமா பழக போது தான் தெரிஞ்சிச்சு அது உண்மை அப்படின்னு சொல்லி அப்புறம் கொஞ்ச நாள்ல உன்னை பத்தி நினைக்க கூடாது நான் உன் வாழ்க்கையில வரக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய யோசிச்சேன் அப்பதான் ஒரு எதிர்பார்க்காத சமயத்துல நம்ம ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட் ஆனோம் அதுக்கப்புறம் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பையே என்னால விட முடியல அதுக்குள்ளே என்னுடைய காதலை மறைச்சிக்கிட்டு வெளிய ஃப்ரெண்டா நடிக்கிறது எனக்கு நரக வேதனை தெரியுமா இப்படி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப் முடிகிற தருவாயில தான் நீ உன் சித்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போய் என்ன கிஸ் பண்ண என் மனசு அந்த இடத்துல இன்னும் நிறைய கிஸ் வேணும் இன்னும் என்ன நிறைய கிஸ் பண்ணு அப்படின்னு எவ்வளவு எங்கச்சு தெரியுமா ஆனா அந்த இடத்துல இங்க பாருச்சோம்னா இது வெறும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் கிஸ் உனக்கு தேங்க்ஸ் சொல்ற தான் நான் பண்ணேன் நீ அப்படின்ற மாதிரி சொன்னேன் அந்த இடத்துல என்னுடைய மனசே நொறுங்கி போச்சு இந்த விரக்தியில தான் நான் எங்க அப்பா கிட்ட வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் அதுக்காக தான் என்னுடைய வாழ்க்கையும் மாறி போச்சு ஒரு கேவலமான ஹஸ்பண்ட் எனக்கு வந்தா நான் இது வரைக்கும் உங்ககிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் மறைச்சதில்ல இந்த விஷயத்தை தவிர ஜஸ்ட் இது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு சோ சொல்லிட்டேன் இந்த லெட்டரை கிழிச்சு போட்டு இந்த டாபிக்கை பத்தி பேச வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லேன் இப்போ ஹீரோவோ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஒரு பொண்ணும் பையனும் கடைசி வரைக்கும் ஃப்ரெண்டாவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அது இப்போ ப்ரூஃப் ஆயிடுச்சு அதெல்லாம் இல்ல நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்போம் தான் இருந்தோம் இனிமேலும் இருப்போம் எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஃபீலிங் வரும் அதே மாதிரி ஃபீலிங் நான் மறைச்சிக்கிட்டேன் ஆனா ஏதோ உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு அதனால தான் சொன்னேன் ஆனா இன்னும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது அந்த வாழ் நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்கு போய் சொல்லு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அவங்களும் சொல்றாங்க சரி ஓகே அந்த லெட்டரை கிழிச்சு போடு அப்படின்ற மாதிரி சொல்ல நீ எனக்கு எழுதுன ஃபர்ஸ்ட் லெட்டர் இதுதான் இதை நான் ஃப்ரேம் போட்டு வீட்டில் ஒட்டிப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல அப்படியே ஒரு லாங் இவங்க ரெண்டு பேரும் காமிக்கிறாங்க சோ நம்ம ஜம்முனா சொன்னபடி இவங்க ரெண்டு பேரும் திரும்பவும் இவங்க வாழ ஆரம்பிச்சு வைக்கிறாங்க அப்படியே இந்த படமும் முடியுது தேங்க்யூ